ஸோ கீழே கரையை வந்து ரொம்ப பரபரப்பான ஊர். அண்ணே வணக்கண்ணே. ஸோ அண்ணன் வந்து எப்பவுமே பரபரப்பாக இருப்பாப்லோ. ஸோ அப்பா மெடிக்கல் பக்கத்தில் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஏகப்பட்ட காம்ப்ளெக்ஸ் இருந்தாலும் கீழே கரைக்கில் ஒரு காம்ப்ளெக்ஸ் அப்படின்னா இம்பாலா சுல்தான் காம்ப்ளெக்ஸு. உள்ளே வந்து நிறைய கடைகள் இருக்குது. மெயினான காரணம் எடுத்தோன்னே ஒரு செப்பல் கடை, காக்கா செப்பல் கடை, வந்து நைஸ் வாக் செப்பல் கடை அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மொபைல் கடை. காக்கா வந்து ஃபேமஸான மொபைல் கடை வந்து பார்த்திங்கன்னா எந்த மொபைல்னாலும் ரிப்பேர் பண்ணி கொடுத்துருவாப்ல. நிறைய மொபைல்ஸ் வச்சுருப்போம்ல, நிறைய பூக்கடை, அதுக்கப்புறம் ஒரு ஐஸ்கிரீம் கடையெலாம் இருக்குது. ஸோ மெயினாக நம்ம என்ன காரணம் அப்படின்னா இங்கே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸோ டூ இ சேவை மையம். ஸோ கண்டிப்பாக பேங்க் வேலைங்கிறது இன்றைக்கி தேவையான ஒரு இன்றியமையாத விஷயம். அந்த மாதிரி ஆதார் கார்டு, பேங்க் பாஸ்புக்கு, பேன் கார்டு நிறைய புக் பண்ண எடுக்கணும் கொள்றதுக்கு எல்லாமே வந்து பார்த்துட்டிங்கன்னா அக்கா வந்து கீழக்கரில் ஒரு ஃபேமஸ் ஆனால், அதாவது ஹிந்தியில் கோல்டு மெடலிஸ்ட் வாங்கியிருக்காப்ல ஹிந்தி வாட்சிக்கு. இப்போ வந்து கீழக்கரில் நீங்கள் என்னென்ன சேவைகளை பண்ணிட்டு இருக்கீங்க? சர்வீஸ் எல்லாமே பண்ணுறேன். பட்டா சிட்டு அடங்கல் இருந்தால் சுற்றி அப்படியே பாருங்க, அது எல்லாமே பண்ணிட்டு பார்க்குறதுக்கான திப்பு சுல்தான் கோட்டையா இல்லை பரவாயில்ல பாருங்க, அப்படி தான் இருக்கும். பேன் கார்டு, ஆதார் கார்டு, ஓட்டர் கார்டு அப்படி எல்லாமே வந்து கரெக்ஷன் பண்ணுறது, ரேஷன் கார்டு உங்களுக்கு நான் தெரியும்ல இ சேவைனா என்னென்னு. அது அப்படி அது மட்டும் இல்லாமல் லோன் வாங்கி கொடுக்கறதும் பண்ணிட்டு இருக்கோம். பிரைவேட் பேங்க்ல வந்து லோன் வாங்கி கொடுக்கறது, நேஷனலைஸ் பேங்க்லையும் சரி லோன் வாங்கி கொடுக்கறதும் பண்ணிட்டு இருக்கோம். அவ்வளோதான். லோன் இப்போ வந்து எனக்கு ஒரு 10 லட்சம் லோன் அப்படின்னு என்ன கேட்பீங்க? ப்ராப்பர்ட்டி கேட்போம். ப்ராப்பர்ட்டி இல்லைன்னா ஷூரிட்டி கேட்போம். வேணாம் உங்க நீனு வேணாம், பொங்கல் வேணாம், பூசாரி வேணாம். சரியா இந்தியன் பேங்க் எத்தனை மக்கள் வந்துட்டு போவாங்க? இந்தியன் பேங்க்ல சராசரியா கண்டிப்பா வந்து ஒரு நாளைக்கு 200க்கு மேல வராங்க. 200க்கு மேல மக்கள் வராங்க. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா பேங்க்ல எப்படி பணம் எடுக்கிறது, பணம் எப்படி போறதுன்னு தெரியாம நிறைய குழப்பங்கள் இருக்கும். அந்த மாதிரி வந்து ஆதார் கார்டு, பேங்க் பாஸ்புக் நிறைய பேர் அலைஞ்சிட்டு இருப்பீங்க. ஆனா அக்கா வந்து ஒரு தன்னம்பிக்கையோட ஒரு அடையாளம் அப்படின்னு சொல்லலாம். நிறைய ஒரு மோட்டிவேஷனா பேசுவாங்க. உங்க அக்கௌண்ட்ல காசு இல்லாட்டாலும் அதை வர வைக்கிறதுக்கு என்ன வழியோ? கண்டிப்பா அக்கௌண்ட்ல வந்து இந்த ஏடிஎம்ல பணம் எடுத்து மாத்திக்கிட்டா ரெக்கவரி பண்றது. சோ சர்வீஸ், மக்களோட சர்வீஸ் தான் கிட்டத்தட்ட 5 வருஷமா இதான் பண்ணிட்டு இருக்கேன். சோ வர மக்களுக்கு வீடியோ பாத்துட்டு இருக்க மக்களுக்கு என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க? வீடியோ பக்கத்துல பார்த்துட்டு இருக்க மக்கள் ஏதாவது இந்தியன் பேங்க் சர்வீஸ்னா நேராக வந்துருங்க. ஸோ என்ன டவுட் இருந்தாலும் ஃபோன் பண்ணி கேளுங்க, அப்படியே ஃபோன் நம்பரும் போட்டுருங்க. சோட்டி இசிஎம்ஐ மேம் கார்டு தந்துடுறேன் சொல்லிடுங்க. ஸோ இந்த வீடியோ எல்லாருமே பார்த்துருப்பீங்க. கீழக்கரை இம்பாலா சுல்தான் காம்ப்ளெக்ஸில் இருக்கிற அக்கா வந்து ஒரு இசிஎம்ஐ வச்சிருக்காங்க. ஸோ நிறைய பேர் இவங்களால பயன்பட்டு வர்றாங்க. அவங்க வந்து நிறைய இசிஎம்ஐ பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுக்கு தேவைப்படுற எந்த தேவையாக இருந்தாலும் அவங்கள கான்டாக்ட் பண்ணால் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு சீக்கிரமான ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். நீங்கள் பேங்க் விஷயமா ரொம்ப அலைய தேவையில்லை. கண்டிப்பாக ஓடிபி எக்ஸ்பைரி ஆயிரும் போயிடலாமா? ஆ அக்கா என்ன சொல்கிறப்ப கஸ்டமர் ஆலையில் அதில் டீ ஆத்துற மாதிரி ஓடிபி எக்ஸ்பீரியன்ஸ் வரப்போ. நன்றி, வணக்கங்க. வணக்கம்.